கோவையில் கார் வெடித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் வரும் நவம்பர் மாதம் 8 தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் உக்கடம்கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே கடந்த 23 தேதி அதிகாலை 4 மணி அளவில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலர் விசாரிக்கப்பட்டும் வருகின்றனர். கார் வெடிப்பு தொடர்பாக தமிழக அரசின் பரிந்துரையின் பேரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரும் கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் வரும் நவம்பர் 8 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து 6 பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.